ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம ராட்சசன் அந்த 15வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இல்லையா. ஸ்ராவிதோ அஸ்மி ஸ்ரீயம் சத்ரோஹோ அபினீய ச தர்ஷிதா அனுபாவயித்தும் மன்னியே யத்னஹா சம்ப்ரதி மாம் விதேகே. முன்னாடி வந்து அந்த சத்தங்களை கேட்டு இந்த விதியானது சத்ருவினுடைய ஸ்ரீயப்பிராப்தியை வந்து ஸ்ராவிதோவாகும் விதினா விதியினோட காரியத்தினால் அந்த சத்தங்களை கேட்கப்பட்டேன். இப்போ வந்து தர்ஷிதாக இப்போ வந்து பார்க்கும்படியாக ஆக்கப்பட்டேன். ஏன்னா நான் அங்கே பாட்டாளிபுத்திரத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து அனுபாவயித்தும் மன்னியே, இது வந்து விதியினுடைய வசம், நான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு அது நினச்சின்னு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி முடித்தோம் போன கிளாஸில். மேலே படிங்க. ஆரிய சாணக்கிய ஆதேசம் சம்பாதையாம். ஸோ இவன் வந்து உட்கார்ந்துருக்கான், இந்த உட்கார்ந்துருக்கார் இந்த ராட்சசன். யாவது நான் வந்து சாணக்கியன் வந்து எனக்கு என்ன ஆதேசம் கொடுத்தாரோ, என்ன ஆக்ஞிய கொடுத்தாரோ, ஆர்டர் கொடுத்தாரோ, அதை வந்து சம்பாதையாமி அப்படின்னா அதை செய்கிறேன், அதை ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. மேலே ராட்சசம் அப்பஷ்யன் இவ சசிய அக்ரதஹ ரஜ்ஜு பாஷேன கண்டம் உத் ராட்சசம் அபஷ்யன்னிவ தஸ்ய அக்ரதஹ ரஜ்ஜுபாஷேன கண்டம் உத்பத்நாதி. அந்த ராட்சசன் பார்க்குற மாதிரியே, அதாவது அவனை வந்து பார்க்காத மாதிரி, சாரி ராட்சசனை இவன் பார்க்காத மாதிரி அவனுக்கு முன்னாடி ரஜ்ஜு கயிறால் தன்னுடைய கண்டம் உத்பத்நாதி தற்கொலை பண்ணிக்கிறான், கழுத்தை வந்து இருக்க கட்டிக்கிறான். ஆமாம். மேல விலோக்கிய விலோக்கிய ராட்சச விலோக்கிய அயே கதம் ஆத்மானம் உத்பத்நாதி அயம் அகம் இவ துக்கித தபஸ்வி பவத்து பிரச்சாமி ஏனம் பத்ர கிம் இதம் அனுஷ்டியதே. ஸோ விலோக்கிய அவனை பார்த்துட்டு சொல்கிறான், அயே கதமயம் ஆத்மானம் உத்பத்நாதி என்று இவன் தன்னையே வந்து கட்டிக்கிறான் கயரால. அகமிவ துக்கிதக தபஸ்வி, என்னை போல ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் போல இருக்கு இந்த தபஸ்வி. பவது பிரிச்சாமி ஏனம், பரவாயில்ல இருக்கட்டும் அவனை கேட்குறேன். உபசிருத்திய அவன்கிட்ட போயிட்டு என்னது இது பத்ர கிம் இதம் அனுஷ்டியதே, என்னப்பா இது அப்படின்னு கேட்குறான். புருஷ பாஷ்பம் ஆரிய எத்து பிரிய வயசிய வினாச துக்கிதக வினாச துக்கிதக அஸ்மாத்ருஷ மந்தபாக்யஹ அனுதிஷ்டதி. அப்படியே சபாஷ்பம் அழுதுண்டே சொல்கிறான், ஆர்ய எது பிரிய வயசிய வினாச துக்கிதோ துக்கிதக அஸ்மாத்ருஷ மந்தபாக்யஹ அனுதிஷ்டதி. ஃப்ரெண்டினுடைய வினாசம், நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து அழிவு வரப்போகிறது, அதனால் அந்த வினாசேன துக்கிதக அஸ்மாத்ருஷ, அந்த நாசத்தினால் வருத்தத்தில் தள்ளப்பட்ட அஸ்மாத்ருஷ என்னை போன்றவர்கள் மந்தபாக்யஹ அனுதிஷ்டதி, என்னை போன்ற மந்த அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் இதைத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ராட்சசஹ ஆத்மகதம் பிரதமம் ஏவ மயா ஞாதம் நூனம் அகம் இவ ஆர்த்தஹ ஆத்மகதம் முதல்ல மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், பிரதமமேவ மயா ஜ்ஞாதம் நூனம் அகம் இவ ஆர்த்தக தபஸ்வி, எனக்கே எனக்கு முதலே தெரியும் என்னை போல இந்த தபஸ்வியும் ஆர்த்தக ஆர்த்தகனா உங்களுக்கு கஷ்டம்னு அர்த்தம் இல்லையா. ஸோ வந்து என்னை போல கஷ்டத்தில் இருக்கிறான் இந்த தபஸ்விங்கிறது எனக்கு முதல்லையே தெரியும். ஸோ பிரகாஷம் ஹே வியசன சப்ரமன் பிரம்மச்சாரின் எதின குஹ்யம் ந அதிபாரிக்கம் வா ததக ஸ்ரோதுமிச்சாமி. வியசனம் கஷ்டத்தில் இருக்கிற ஹே பிரம்மச்சாரியே, எது இஃப் குஹ்யம் அது வந்து ரொம்ப சீக்கிரட்டான விஷயமாக இல்லாமல் இருந்தால் அதிபாரிக்கம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக இல்லாமல் இருந்தால் அகம் ஸ்ரோத்து மிச்சாமி, நான் வந்து இஃப் யூ ஆர் ரெடி டு ஷேர் வாட் இஸ் த ரீசன் ஃபார் உன்னுடைய இந்த ஸ்திதிக்கு அப்படின்னு நீ சொல்ல ஆசைப்பட்டேன்னா அது வந்து ரொம்ப ரகசியமாக இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும், இல்லைனா அதிபாரிக்கம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற ஒரு விஷயமாக இல்லாட்டி
நீ வந்து இஃப் யூ ஆர் ரெடி டு ஷேர் ப்ளீஸ் டூ அப்படின்னு கேட்குறான். மேலே புருஷ ஆரிய ந ரகசியம் ந அதிகுருகம் கிம் தூ ந சக்னோமி பிரிய வயசிய விநாச இது வந்து பெரிய ரகசியமோ இல்லைன்னா ந அதிகுருக்கம் ரொம்ப பாரமான ஒரு விஷயமோ இல்லை. கிந்து ஆனால் பிரிய வயசிய விநாச துக்கித ஹிருதய என்னுடைய ஃப்ரெண்டனுடைய நாசத்தினால அவன் நாசம் அடைய போகிறான், அதனால் துக்கமடைந்த என்னுடைய ஹிருதயமானது ஏதாவன் மாத்திரமப்பி மரணஸ்திய காலஹரணம் கர்த்தும் ந சக்னோமி. இந்த உங்ககிட்ட பேசுகிற காலம் இருக்கு பாரு, நான் இந்த என்ன ஆச்சுங்கிற அந்த விஷயத்தை உனக்கு விவரிக்கிறேன் பாரு, அந்த காலம் கூட தாங்காது. அந்த காலஹரணம்னா ஐ கேனாட் போஸ்ட்போன் மை டெத்துங்கிறோம், புரியுறதா? ஸோ அந்த டைமை கூட நான் வேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டனுடைய அந்த விநாசம்ங்கிறது என்னை அவ்வளோ பாதிச்சிருக்கு. உங்ககிட்ட அந்த காரணத்தையோ அதை சம்பந்தமான விஷயத்தையோ நான் பகிர்ந்து கொண்டேன்னா இப்போது அதுக்கு ஐ வில் பி வேஸ்டிங் சம் டைம், அது கூட என்னால் ஐ கேனாட் அஃபோர்ட் டு டூங்கிறோம், புரியுறதா? எனக்கு அவ்வளோ பிகாஸ் அவன் இல்லாத இடத்துல எனக்கு உயிரோடு இருக்கிறது கூட பிடிக்கலை அப்படிங்கிறத உணர்த்தலாம். நிஷ்வசிய ஆத்மகதம் கஷ்டம் ஏதே சுகிருத் வயசனேஷு வியசனேஷு பரம் உதாசீனாக பிரத்யாதிஷ்யாமகே வயம் அனேன பிரகாஷம் பத்ர எதி ந ரகசியம் ந அசி குரு தத்து ஸ்ரோதும் இச்சா. ஸோ தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், கஷ்டம் ஏதே சுகிருத் வியசனேஷு சுகிருத் தன்னுடைய சுகிருத்தினுடைய கஷ்டத்தில் ஈடுபட்டுருக்க இவனிடத்தில் பரவது உதாசீனாகா பிரத்யாதிஷ்யாமகே வயம் அனேன. நம்ம வந்து என்னை வந்து அவன் வந்து வேறு யாரையோ நான் யாரோ நினச்சிட்டுருக்கான் இவன், பிகாஸ் ஹிஸ் மைண்ட் இஸ் இன்வால்வ்டு. அவனுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு கதியை வந்துருத்துங்கிறதுல இன்வால்வ்டான அந்த மனசானது என்னை வந்து யாரையோ நினச்சிட்டுருக்கான். பரவாயில்ல, இருக்கட்டும். பத்ர எதின ரகசியம் ந அதிகுருவா தத் ஸ்ரோதும் இச்சாமி. ரகசியம் இல்லை, இது சொல்லலாம் அப்படின்னா நான் கேட்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறோம். புருஷ அஹோ நிர்பந்த நிர்பந்த ஆரியசிய கா கதிகி நிவேதயாமி அத்தி தாவது அத்திர நகரே மணிக்கார சிரேஷ்டி விஷ்ணுதாச நாம. ஸோ வந்து அஹோ நிர்பந்த ஆரியசிய, உங்களுக்கு வந்து இப்படி ஒரு நிர்பந்தம் இதை கேட்கணும்னு, இது இஆர்சி. கா கதிகி என்ன ஒரு ஸ்திதி, நிவேதயாமி அஸ்தி தாவது அத்திர நகரே மணிக்கார சிரேஷ்டி விஷ்ணுதாசோ நாம. விஷ்ணுதாசன்னு ஒரு மணிக்கார சிரேஷ்டி ஒரு மர்ச்சன்ட் வந்து இருந்தான், இருக்கான். ஆத்மகதம் அஸ்தி விஷ்ணுதாச சந்தனதாசிய சுகிருத்து பிரகாஷம் கிம் தஸ்ய பரமசுகுருத்து. ஓகே, ஸோ வந்து விஷ்ணுதாசன்கிறவன் சந்தனதாசனுடைய பரமசுகுருத்து ஆத்மகதம் அவனுக்கு என்னாச்சுன்னு பிரகாஷம் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அந்த விஷ்ணுதாசன்கிறவன் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவன் அப்படிங்கிறான். தன் மனசுக்குள்ள சந்தோஷத்தோட சொல்லிக்கிறான் என்ன அப்படின்னா, ஏன் சந்தோஷத்தோட சொல்லிக்கிறான் அப்படின்னா, விஷ்ணுதாசனும் சந்தனதாசனும் ஃப்ரெண்ட்ஸ்னா சந்தனதாசனுடைய விவகாரம் அவனுடைய ஸ்திதி இப்போ எப்படி இருக்குங்கிறது டெஃபினட்டாக இவனுக்கு தெரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷத்தோடு ஹையே பிரிய வயசிய இத்தியாக. நீ வந்து பிரிய வயசியன்னு சொன்னியே, இவன் சொல்கிறான், இவன் சொன்னான் அத்தியந்த சன்னிகிருஷ்டகா சம்பந்தக அப்படின்னா இவா ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வில் பி வெரி க்ளோஸ், ஸோ அதனால் ஹீ வில் பி நோயிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் சந்தனதாசா அப்படிங்கிறத மனசில் வாங்கிக்கிறான், புரியுறதா? அத்தியந்த சன்னிகிருஷ்டகா சம்பந்தக இஆர்சி, ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறானோ, நல்லா இருக்கு இந்த சம்ஸ்கிருதம் இல்லை. அத்தியந்த சன்னிகிருஷ்டக சம்பந்தக ஹந்த ஞாசியதி
சந்தனதாசஸ்ய விருத்தாந்தம். ஸோ இவனுக்கு வந்து சந்தனதாசனனுடைய விருத்தாந்தம், அவனுடைய கதை என்ன, அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டா. மேலே புருஷஹ சஹ சம்ப்ரதி தத்த ஆபரணாதி விபவஹ ஜ்வலனம் பிரவேஷ்டு காமஹ நகரா நிஷ்கா நிஷ்கிராந்தஹ அகமபி யாவத் தஸ்ய அஸ்ரோதவ்யம் ந ஶ்ருணோமி தாவத் ஆத்மானம் உத்பத்ய வியாபாதயிதும் இதம் ஜீர்ண உத்யானம் ஆகதஹ. சம்ப்ரதி, இப்பொழுது தீனஜன தத்த ஆபரணாதி விபவா, இதுதான் என் புக்கில் இருக்குது. தீனஜனங்களுக்கு தன்னுடைய ஆபரணங்களை அப்புறம் சொத்தை கொடுத்துவிட்டு ஜுவலனம் பிரவேஷ்டு காமக, ஜுவலனம்ங்கிறது அக்னி, அக்னிக்குள்ளே இறங்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த விஷ்ணுதாசனானவன் நகராத்து நிஷ்கிராந்தக, நகரத்தை விட்டு வெளியே சென்று விட்டான். அதாவது சந்தனதாசனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்துருத்து அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஆபரணங்கள் விபவங்கள், விபவங்கள்னால் வெல்த், எல்லாத்தையும் தீன ஜனங்களுக்கு வேண்டிய யாராருக்கு தேவைப்படுகின்ற ஜனங்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த விஷ்ணுதாசனானவன் நகரத்து ஜுவலனம் பிரவிஷ்டு காமக, அக்னியில் தன்னை வந்து உயிர் தியாகம் பண்ணுறதுக்கோசரம் நகராத்து நிஷ்கிராந்தக, நகரத்தை விட்டு வெளியே சென்று விட்டான். மேலும் அகமபி, நானும் கூட யாவது தஸ்ய அஸ்ரோதவ்யம், அஸ்ரோதவ்யம்னா கேட்கப்படாத கேட்க வேண்டாத விஷயம், அதாவது விஷ்ணுதாசன் மரணம் அடைந்து விட்டான் அப்படிங்கிற கேட்கப்படாத ஒரு விஷயத்தை ந ஸ்ருணோமி, அதாவது என்ன அர்த்தம்னா அவன் போயிட்டான் அப்படின்னு தெரிகிறதுக்குள்ள நான் செத்து போயிடணும், புரியுறதா? ஸோ அதனால் அகமபி யாவது தஸ்ய அஸ்ரோதவ்யம் ந ஸ்ருணோமி, விஷ்ணுதாசன் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற கேட்கப்படாத காதுக்கு எட்டப்படக்கூடாத ஒரு விஷயத்தை கேட்பதற்கு முன்னால் நான் உயிர் தியாகம் செய்ய வேண்டும், புரியுறதா? ஸோ அஸ்ரோதவ்யம் ந ஸ்ருணோமி, வேண்டாத விஷயத்தை நான் கேட்க மாட்டேன், அதனால் தாவது நான் ஆத்மானம் என்னை உத்பத்திய வியாபாதயித்தும் இதம் ஜீர்ணா உத்தியானம் ஆகதக, என்ன வந்து உத்பத்தியாக என்னை கழுத்தில் அந்த கயிறை போட்டு கட்டிண்டு என்னையே வியாபாதயித்தும், என்னையே நான் கொல்றதுக்கு இந்த ஜீர்ண உத்தியானம், பழைய உத்தியான் ரொம்ப ஓல்டாக இருக்கிற இந்த பார்க்குக்கு நான் வந்திருக்கேன். மேலே அக்னி பிரவேஷே சுகுருது சுகுருதஹ தே கோ ஹேதுஹு சுகுருதஹ தே கோ ஹேதுஹு படிங்க அடுத்தது. கிம் ஔஷத பத அதிகை அதி அதிகைஹி உபஹதஹ மகா வியாதிபிஹி. சோ இல்ல 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 அதோட நிறுத்திக்கோங்க. சோ வந்து என்ன கேக்குறான் அப்படினா, பத்ர அக்னி பிரவேஷே சுகுருதகத்தே கோ ஹேது, இவன் ஒன்றும் ஃபுல் விஷயத்த சொல்லலை இல்லையா, அவனுடைய சுகுருத்துக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்ததுன்னு கூட அவன் எக்ஸ்பிளைன் பண்ணலை. என்னுடைய ஃப்ரெண்டான விஷ்ணுதாசன் அவனுக்கு வந்து கஷ்டம் வந்துருத்தோ, அந்த கஷ்டத்தினால அவன் வந்து ஊரை விட்டே போகிறான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அக்னி பிரவேசம் பண்ண போகிறான், அவன் செத்து போகிறதுக்கு முன்னாடி நான் போயிடணும், இதுதான் அவன் விஷயத்த சொல்கிறான். ஸோ இதை வந்து கேட்டுட்டு ராட்சசன் அக்னி பிரவேச சுகுருதகத்தே கோ ஹேது, உன்னுடைய ஃப்ரெண்டினுடைய அக்னி பிரவேசத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறான். கிம் ஔஷத பத அதிகைஹி உபகதக மகாவியாதிபிஹி, ஔஷதம் ஔஷதத்தை ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ரோகம் வரலையோனோ அவனுக்கு, எதனுடைய அந்த ரோகத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஔஷதங்களினால் செய்யப்பட முடியவில்லையோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோகத்தினால் பாதிக்கப்படுகிறானான்னு கேட்குறான், புரியுறதா? ஔஷத பத அதிகைஹி, ஔஷதத்தினுடைய பதா அப்படின்னா வழியினால், அதிகச்சதி இது தைஹி அதிக்ராந்த பிரதிகாரிதாரூப பேஷஜ குணைஹி மகாவியாதிபிஹி உபகதஹ, பெரிய ஔஷதத்தினால் சரி செய்ய முடியாத, ஔஷதத்தினால் ட்ரீட் பண்ண முடியாத ஏதா ஒரு மகாவியாதியில் அவன் விழுந்துட்டானான்னு கேட்குறான், புரியுதா? கிம் ஔஷத பத அதிகைஹி உபகதஹ மகாவியாதிபிஹி படிங்க. நஹி 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 புருஷஹ நஹி நஹி இல்ல இல்ல அது இல்ல அப்படிங்கறான். ராட்சஸஹ கிம் அக்னி
என்ன அக்னி இல்லைன்னா விஷம், இது மூல அக்னி இல்லைன்னா விஷம், அதுக்கு சதிருஷமான அந்த ராஜாவினுடைய கோபத்துக்கு இவன் காரணமாக ஆயிட்டானா அப்படிங்கிறான். புரியுதா? ஆ மேல புருஷ ஆரிய சாந்தம் பாபம் சாந்தம் பாபம் சந்திரகுப்தசிய ஜனபதே நிருஷம் ஸோ சாந்தம் பாபம் சாந்தம் பாபம்னு சொல்லினுட்டு சந்திரகுப்தனுடைய இதுக்கு சந்திரகுப்தனுடைய ஜனங்களுக்கு நிருஷம்சதா அப்படிங்கிறதே கிடையாது. அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இந்த தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நிருஷம்சா க்ரூரமான ஒரு ஒரு பிரதிபத்திகி ஒரு பிரவிற்த்தியானது கிடையாது. அவனுடைய ஜனபதேஷு அந்த ராஜ்ய நகரத்தில் சந்திரகுப்தசிய ஜனபதேஷு சந்திரகுப்தனுடைய அந்த ஜனபதே அந்த ராஜ்ய நகரே ந நிருஷம்சா பிரதிபத்திகி க்ரூரமான ஒரு விவகாரங்கிறது கிடையாது. இஆர்சி சந்திரகுப்தசிய ஜனபதே ந நிருஷம்சா பிரதிபத்திகி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அது மேல அலப்யம் அனுரத்தான் ஸோ வந்து இன்னும் அடுத்தது கேட்குறான். சரி என்ன அனுரக்தவான் ஈடுபட்டு இருக்கானா யாரா ஒரு அந்நிய நாரீஜனம் அலப்யமாது அப்படின்னு கேட்குறான். ஏதோ ஒரு ஸ்திரீ கிட்ட வேற ஒரு ஸ்திரீ கிட்ட தன்னுடைய மனசை பறி கொடுத்துட்டு அவ கிடைக்காததுனால இந்த மாதிரி அக்னி பிரவேசம் பண்ணுறானா அப்படின்னு அடுத்தது கேட்குறான். ம் கர்ணோபிதாய சாந்தம் பாபம் அவினியஸ்ய. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு காரியம்ங்கிறது அவன் பண்ணவே மாட்டான். இந்த இவன் வந்து அவன் பேர் என்ன விஷ்ணுதாசனானவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடவே மாட்டான் அப்படிங்கிறான். அந்த எந்த மாதிரி ஒரு காரியம் ஸ்திரீனுடைய ஒரு சம்சர்க்கம் இருக்குங்கிறது அவனுக்கு வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறான். கிம் அஸ்ய பவதஹ யதா சுஹ்ருதஹ ஏவ நாசஹ அவசஹ. அவனுடைய அஸ்ய பவதஹ யதா அதாவது எப்படி நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு போயிடுவான் அவன் செத்து போயிடுவான் எப்படி வந்து உன்னுடைய சுஹ்ருத் போயிடுவான் அவனை பற்றின ஒரு கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு நீ தற்கொலை பண்ணிக்கிறியோ அதே மாதிரி அவனுடைய சுஹ்ருத் யாருக்காவது நாசம் இருக்கான்னு கேட்குறான். கிம் அஸ்ய இந்த விஷ்ணுதாசஸ்ய பவதஹ யதா உன்னு நீ உனக்கு எப்படி சுஹ்ருதஹ ஏவ நாசக அவசக. ஸோ உனக்கு எப்படி வந்து உன்னுடைய சுஹ்ருத் வந்து போயிடுவான் அப்படிங்கிறதுனால நீ வசத்தை இழந்து நாசத்தை குறித்து போறியோ அதே மாதிரி அவனுக்கு யாராவது அவனோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில் இருக்காளோ அப்படின்னு கேட்குறான். மேல புருஷ ஆரிய அசக்கியம் வேற என்ன அதே தான் அப்படிங்கிறான். ம் ராட்சசக சவேகம் ஆத்மகதம் சந்தனதாசஸ்ய பிரிய சுஹ்ருத் இதி தத் விநாசக புதபுஜி பிரவேஷேத்து இது எத் சத்தியம் சலித்தம் ஏவ ஆஸ்தே சலித்தம் ஏவ ஏவ சலித்தம் ஏவ தே யுக்த ஸ்நேஹ பக்ஷபாதாத் இல்ல யுக்த ஸ்நேஹ பக்ஷபாதாத் ஹ்ருதயம் பக்ஷ யுக்த ஸ்நேஹ பக்ஷபாதாத் ஹ்ருதயம் பிரகாஷம் தத் விநாசம் ச பிரிய சுஹ்ருத் பச்சலதயா ஸோ வந்து இவன் வந்து சந்தனதாசன் இவனுடைய பிரியமித்ரனாக இருக்கணும். அந்த பிரியமித்ரனுக்கு ஏதோ ஒரு நாசம் வந்ததுனால இவன் அக்னி பிரவேசத்தை பண்ணுறதுக்கு இவன் வந்து அதுதான் இதனுடைய காரணமாக இருந்ததுன்னா மித்ரஸ்னேகத்தினுடைய அந்த மித்ரஸ்னேகத்தினால பக்ஷபாத்தமாக இருக்கின்ற என்னுடைய ஹிருதயமும் துக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறான்.
இவன் சந்திரதாசிய பிரஹஸ் பிரிய சுகிருத் இது தசிய பிரிய பிரிய சுகிருத் விநாசக ஹுதபுவ பிரவேச ஹேது இது சந்திரதாசனுடைய பிரிய சுகிருத்தான இந்த விஷ்ணுதாசன் அவனுடைய பிரிய சுகிருத்துக்கு ஒரு விநாசம் வந்துடுத்துன்னு இந்த அக்னி பிரவேசத்துக்கு காரணமாக இருந்ததுங்கிறது எது சத்தியம் அது சத்தியமாக இருந்ததுன்னா இதுதான் சந்திரதாசனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்துடுத்து அதனால் இந்த விஷ்ணுதாசன் அக்னி பிரவேசம் பண்ணுறாங்கிற ஒரு விஷயமானது எது சத்தியம் அப்படின்னா வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னா யுக்த ஸ்னேக பக்ஷ பாத்தாது ஹிருதயம் வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னா மித்ரஸ்னேகங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது அதை வந்து மித்ரஸ்னேகத்துக்கு பக்ஷபாத்தியாக இருக்கின்ற என்னுடைய ஹிருதயமும் துக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பிரகாஷம் தத் விநாசம் ச பிரிய சுகிருத் வத்சலதையா மர்த்தவியே வியவசித்தஸ்ய சுச்சரித்தம் ச விஸ்தரேன ஸ்ரோத்தும் இச்சாமி மேலும் என்ன அப்படின்னா உன்னுடைய ஃப்ரெண்டு உன்னுடைய மித்ரனுடைய சரித்திரத்தை நான் இன்னும் விஸ்தாரமாக கேட்கணும்னு ஆசைப்படுறேன் பிரிய சுகிருத் விச்சல வச்சலத்தையா மர்த்தவியே விவசித்தசிய பிரிய சுகிருத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பாசத்தினால் உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற தயாராக உள்ள உன்னுடைய ஃப்ரெண்டினுடைய சுச்சரிதம் அவனுடைய சரித்திரத்தை விஸ்தரேன ஸ்ரோத்தும் இச்சாமி நான் வந்து விஸ்தாரமாக கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான் புரியுறதா புருஷம் ந சக்னோமி மந்தபாகிய மரணசிய ஆரிய அத்தப்பரம் ந சக்னோமி மந்த இது இப்போ வந்து தன்னை பற்றி சொல்லிக்கிறான் இதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய மிருத்யூவில் ஒரு விக்னமும் வரத்துக்கு அலோவ் பண்ண மாட்டேன் ஆரிய அத்தப்பரம் ந சக்னோமி மந்த பாக்யோ அகம் மரணசிய விக்னம் உற்பத்தியும் நான் ஐ வில் நாட் அலோவ் எனி இது என்ன சொல்கிறது ஒரு தடை என்னுடைய டெத்துக்கு நான் சாக தான் போகிறேன் நீ மேலே மேலே கொஷின் கேட்காதங்கிற மாதிரி சொல்கிறான் ம் சொல்ல வேண்டிய எதை கேட்பதற்கு யோக்கியமாக யுக்தமாக இருந்த கதையை இருக்கின்ற கதையை பிளீஸ் சொல்லு அப்படிங்கிறான் கா கதி என்ன ஒரு ஸ்திதி கிம் கர்த்தவியம் என்ன பண்றது சரி ஏஷகலு நிவேதயாமி உனக்கு நான் சொல்றேன் சுணோத்து ஆரியஹ கேடு அப்படிங்கிறான் புருஷ அஸ்தி ஈக நகரே மணிக்கார சிரஷ்டி சந்திரதாச நாம பத்ர அவஹிதோ அஸ்மின்னு ஒரு வார்த்தை இருக்கு நான் ரெடியா இருக்கேன் கேட்கறதுக்குன்னு ஒரு வார்த்தை இல்லையா உங்களுக்கு பத்ர அவஹிதோ அஸ்மின்னு ஒன்று அதுக்கப்புறம் புருஷன் படிக்கிறான் அஸ்தி ஈக நகரே மணிக்கார சிரேஷ்டி சந்திரதாசோ நாம சந்திரதாசன் ஒரு மணிக்கார சிரேஷ்டி இருக்கான் பிரகாஷம் பத்ர ஸ்ரூயதே மித்ரவத்சலஹ சாது கிம் தஸ்ய ஓ இதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை ஓகே சவிஷாதம் ஆத்மகதம் ரொம்ப ஒரு துக்கத்தோடு சொல்கிறான் ஏதத்து தத்து அபாவிருத்தம் அஸ்மத்து சோக தீக்ஷாத்வாரம் தெய்வேன தெய்வத்தினால் அந்த துர்பாகியம்ங்கிற ஒரு ஃபேட்டினால் என்னுடைய அந்த சோக தீக்ஷாத்வாரம் அந்த துவாரங்கிறது அபாவிருத்தம் இப்போ வந்து தரக்கப்பட போகிறது அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன சந்திரதாசனுக்கு ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்திதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் வந்து அந்த விஷயத்த சொல்ல போகிறான் அதனால் வந்து நான் வந்து ஹே ஹிருதய தன்னோட ஹிருதயத்தை பார்த்து சொல்கிறான் ஸ்திரமீவ பவ சிரி பவ ரெடியாயிரு கிமப்பி தே கஷ்டதரம் ஆக்கரணனியம் அஸ்தி ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய விஷயத்தை கேட்கும்படியாக இருக்க போகிறாய் பிரகாஷம் என்ன பத்ர ஸ்ரூயதே தானே படிச்சேன் பிரகாஷம் ஸ்ரூயதே மித்ரவத்சலஹ சஹ சாதுஹு கிம் தஸ்ய சரி அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறான் சஹ ஏதஸ்ய விஷ்ணுதாசஸ்ய பிரிய வயசியஹ பவதி அந்த சந்திரதாசன்கிறவன் இந்த விஷ்ணுதாசனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மேல ராட்சசஹ ஸ்வகத் ஸ்வகதம் சோ அயம் அப்யவர்
ஹிருதயஸ்ய சரியா. சோயம் அபியர்ணஹ அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் பாவின்னு அர்த்தம். சீக்கிரமாக என்னுடைய ஹிருதயத்துக்கு ஒரு சோக வஜ்ர பாத்தக ஒரு ஒரு இடி வந்து விழ போகிறது என்னுடைய ஹிருதயத்துக்கு. நான் ரெடியாக இருக்கணும். இஆர்சி அது புருஷக விஷ்ணுதாசேன வயசிய நேக சதிருஷம் அத்ய விஜ்ஞப்த சந்திரகுப்தக. ததக விஷ்ணுதாசேன வயசிய ஸ்னேக சதிருஷம் அத்ய விஜ்ஞப்தக சந்திரகுப்தா. ஸோ அந்த விஷ்ணுதாசனால் என்ன அப்படின்னா வயசிய ஸ்னேக சதிருஷம் அத்ய அந்த அந்த விஷ்ணுதாசவனானவன் தன்னுடைய பிரிய மித்திரனுடைய ஸ்னேகத்தின் காரணத்தினால் சந்திரகுப்தன் கிட்ட போய் நிவேதனம் பண்ணுறான், விஜ்ஞப்தா ரெக்வஸ்ட் பண்ணுறான் பண்ணினான். சரியா. என்னன்னு கேட்டான். மம கேஹே குடும்ப பரண பர்யாப்த அர்த்தவத் அர்த்தவத்தா அர்த்தவத்தா அஸ்தி தத் ஏதேன விநிமயேன உச்சதாம் பிரிய வயஸ்ய சந்தனதாசஹ இதி. தேவ அஸ்தி மே கேஹே குடும்ப குடும்ப பரண பர்யாப்தோ அர்த்தக. ஸோ வந்து அஸ்தி. ஸோ மம கேஹே இந்த இவன் வந்து இந்த விஷ்ணுதாசன்கிறவன் சந்திரகுப்தன் கிட்ட போய் பேசுகிறான், ஹே தேவ மே கேஹே என்னுடைய வீட்டில் குடும்ப பரண பர்யாப்தோ அர்த்தக அஸ்தி, குடும்பத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு சொத்துங்கிறது இருக்குது. தஸ்ய வினிமயேன முச்சியதாம் பிரிய வயசக சந்திரதாசக இது. அந்த அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு நான் வந்து உனக்கு பைசாவை கொடுக்குறேன் ராஜ்யத்துக்கு வந்து, அதாவது யாரையாவது விடுதலை பண்ணணும்னா இவ்வளோ கட்டினா விடுதலை பண்ணுறாங்கிறதுலாம் சிலதெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்குல்ல, அன்லஸ் அண்ட் அன்டில் அது கொலை குத்தம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெனால்ட்டி மாதிரி கட்டுவா இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்னுடைய ஃபுல் இதையும் கொடுத்து விட்றேன், எனக்கு வந்து பைசா இருக்குது என்னோடய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு. அதனால் நான் வந்து இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி ப்ளீஸ் ரிலீஸ் சந்திரதாசா அப்படின்னு போய் கேட்டான் அவனை. சௌஹார்தம் சுகிருதி ச விமுஞ்சந்தி சுகிருத பிரியம் மோக்தும் சத்ய வியசனமிவ சத்ய சத்யஹ வியவசிதஹ சத்யோ வியசனமிவ சத்யோ வியவசிதஹ கிருதார்த்தஹ அயம் சஹ அர்த்தஹ தவ சதி வணிக் வணிக்த்வே அபி வணிஜஹ. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஸ்வகதம் தன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான், சாது போ விஷ்ணுதாச சாது ரொம்ப நல்லது, அஹோ தர்ஷிதா மித்ர ஸ்னேகா உனக்கு வந்து மித்ர ஸ்னேகங்கிறது தர்ஷிதா காண்பிக்கப்பட்டது இஆர்சி. அஹோ தர்ஷிதா மித்ர ஸ்னேகா குதா ஏன் அப்படின்னா பித்ருனு புத்திராக புத்திரானு பரவது அபிஹிம்சந்தி பிதரக எதர்த்தம் சௌஹார்தம் சுஹிருதிஜ விமுஞ்சந்தி சுஹிருதா பிரியம் மோக்தும் தத்யோ வியசனமிவ சத்யா வியவசிதா கிருதார்த்தோ அயம் சோ அர்த்தா தவசதி வணிக்த்வே அபி வணிஜா. அதாவது புத்திராக எதர்த்தம் எந்த சொத்துக்கோசரம் புத்திராக பித்ருன்னு பிதரக புத்திரான்னு பரவத்து அபிஹிம்சந்தி சொத்து பைசா அப்படின்னு வரும்பொழுது தான் பெத்த குழந்தைகள் வந்து அந்த பைசாவை எடுத்துட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்குது. சரியா. அதே மாதிரி அந்த இருக்குங்கிற காரணத்தினாலேயே அந்த புத்திரர்களை அந்த புத்திராக பித்ருன்னு பரவத்து அபிஹிம்சந்தி ஒன்று புத்திரர்கள் அப்பா அப்பா அம்மாவை அப்பா அம்மாவை துரத்திட்டு அந்த பைசாவை வந்து எடுத்துனுட்டு அவள் சொத்தை வாங்கினுட்டு அப்பா அம்மாவை துரத்துற வாழும் இருக்கா இந்த உலகத்தில். மேலும் பிதராக புத்திரான்னு பரவத்து அபிஹிம்சந்தி
இவாளும் அப்பா அம்மாவும் இந்த பைசா கோசனும் தன்னை வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ம இவாளுக்கு கொடுத்துட்டா இவா நம்மளை காப்பாற்றுவாளோ மாட்டாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற அப்பா அம்மாக்களும் இருக்கா இந்த உலகத்தில். எதார்த்தம், அந்த எதார்த்தம்ங்கிறது எந்த ஒரு பைசா கோசனம் சரியா, எந்த தனத்தின் காரணமாக, எந்த தனத்தினுடைய நிமித்தத்தினால் புத்திராகா, அதாவது புத்திராகானா ஆத்மஜாகா, தன்கிட்டேந்தே உருவாகின அந்த புத்திரர்கள் பித்ருன்னு அப்பா அம்மாவை அம்மாவையும், பிதரக அப்பா அம்மாக்கள், ஜ புத்திரானு தன்னுடைய பிள்ளைகளை பரவத்து இன்னொருத்தரை போல வேற யாரோ ஒருத்தர் போல ட்ரீட் பண்ணுறாளோ சரியா. பரவத்துங்கிறது வேற ஒருத்தர் மாதிரி இல்லை, சத்ருவத்துன்னு போட்டிருக்காருங்க. அபிஹன் சந்தி பரஸ்பரம், அது எத்தனையோ கேஸ் வந்து கோர்ட்டுக்கெலாம் போகிறதோனோ சொத்து கேஸு, அது அந்த மாதிரி இருக்கிற உலகம் இது. அதாவது இந்த ஆதிசங்கரர் சொல்கிற மாதிரி தான், அர்த்தம் அனர்த்தம் பாவே நித்தியம் நாஸ்தி ததஸ்துகலேஷ சத்தியம் புத்திராதபி தன வாஜாம் பீதி சர்வத்ரேஷா வீதாரீதி. அந்த மாதிரி பெத்த எந்த ஒரு குழந்தைய வந்து கண்மணியே என்னோடது தான் நீ, அதுக்கு ஒரு சின்ன அடிபட்டாலும் நமக்கு வந்து கஷ்டம் வருதோ, அந்த அப்பேற்பட்ட ஒரு புள்ள வந்து பெருசானதுக்கப்புறம் புத்திராதபி தன தன பாஜாம் பீதி தான் பெற்று வளர்த்த குழந்தைகிட்டேயே ஐயோ இவன் சொத்தை வந்து எடுத்துன்னு நம்மளை ஏமாற்றுவானோங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னு பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். அதே ஆல்மோஸ்ட் சிமிலர் இது. பித்ருனு புத்ராகா புத்ரானு பரவது அபிஹிம்சந்தி பிதரக, மேலும் என்ன அப்படின்னா எதர்த்தம் எந்த தனத்துக்கோசரம் திருப்பியும் சௌஹார்தம் எந்த பைசாக்கோசரம் சுஹ்ருதஹ சுஹ்ருதி சௌஹார்தம் ச சமுஜந்தி. சுஹ்ருதஹ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, சுஹ்ருதி தன்னுடைய மித்திரனிடத்தில், சௌஹார்தம் அந்த சுஹ்ருத் பாவம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதை சமுஜந்தி அதை விடுறாளோ. பைசாக்கோசரம் நான் கடன் கொடுத்தேன் நீ திருப்பி கொடுக்கல இனிமேல் உன்னோட ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கா. இந்த எதார்த்தம் எந்த பைசாக்கோசரம் அஸ்ட்ரால் பைசா தனத்துக்கோசரம் இந்த இவா சுஹ்ருதாக இந்த ஃப்ரெண்ட்ஸு, சுஹ்ருதி மித்திரன்கள் இடத்தில் சௌஹார்தம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ச முஞ்சந்தி விட்டுடுறாளோ. என்ன அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறான் அப்படின்னா, வயசே வியசனினி பிரியமபி எம் சத்யா தியக்தும் வியவசிதா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வயசே அந்த பிரிய சுஹ்ருதனிடத்தில் வியசனினி விபத்காலத்தில் பிரியம் எம் அர்த்தம் சத்யா, அந்த பிரியமான எந்த ஒரு அர்த்தத்தை தியக்தும் வியவசிதா, அப்படி இருக்கிற உலகம் இது, அப்படி இருக்கிற உலகத்தில் நீ வந்து வணித்துவே அப்பி வணிஜா வணிஜா அப்படிங்கிற இடத்துல நீ வந்து, அதாவது வணிக்குங்கிறவன் ப்ராஃபிட் லாஸ் இல்லாமல் வேலையே பண்ண மாட்டான் வியாபாரிங்கிறவன், அப்படி இருக்கிற வியாபாரியான நீ இவா எல்லாரும் கைவிட்டுற சமயத்தில் கூட நீ வந்து விடாமல் இருக்க பாரு, அது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் அந்த கடைசி வார்த்தை, கிருதார்த்தக அயம் தத் பிரியம் வியசனம், அதாவது சஹ அயம் அர்த்தா வணிஜா தவ வணித்வே சதி அபி கிருதார்த்தா, நீ வந்து வணிக்கு விஷயத்தில் சஹ அயம் அந்த சர்வார்த்த சர்வ அதிசயக அர்த்தா அந்த தனமானது வணிஜா அந்த பண்யஜீவினக தவ உன்னுடைய வணித்வே அபி நீ வியாபாரியாக இருந்த பொழுதிலும் சதி வித்தியமானே அபி கிருதார்த்தா நீ சபலக யஹ நீ தத் பிரியே அந்த பிரார்த்தனையே வஸ்து அர்த்தம் இது யாவது வியசனம் இவ துக்கம் இவ சத்யா மோக்தும் வியவசிதா, அந்த பைசாவை நீ யார் மாதிரி வந்து விடுற அப்படின்னா பிரியம் மோக்தும் வியவசிதா, வியசனம் இவ பிரியம் மோக்தும் வியவசிதா, நீ இந்த அர்த்தத்தை எது மாதிரி நீ விட்டுடுற அப்படின்னா ஒரு கஷ்டத்தை எப்படி விடுவோமோ அந்த மாதிரி இந்த அர்த்தத்தை நீ பரித்தியாகம் பண்ணுற. கிளியராக இருக்கா சார்? ஏன்னா மற்றவா விடுறத விட அந்த வியாபாரத்தில் இருக்கிற அந்த வைஷ்யா அவளுக்கு வந்து இந்த தனம்ங்கிறது ரொம்ப பிரியமான ஒரு விஷயம், அந்த வியாபாரிகள் அவளுக்கு பிரியம் ரொம்ப பிரியமாக இருக்கின்ற அந்த அர்த்தத்தை வியசனம் இவ சத்யா வியவசிதா சரியா, அவளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை போல் அந்த அர்த்தத்தை விட்டுடுறாவா மோக்தும்.
மோக்தும் வியவசிதா, விடுறதுக்கு அவ ரெடியா இருந்துட்டான். தனமானது வணிஜக பண்ணிய ஜீவினா தவ பவதாக வாணிக்கிய அப்படி சரியா. இங்க வந்து பரவத்துங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா, சதுர்த்த பாதத்துல வந்து உங்களுக்கு காவியலிங்கம், கிருதார்த்தோயம் சோ அர்த்தா தவசதி வணித்வே அப்பி வணிஜகங்கிறத, வணித்வே அப்பிங்கிற போடுறதுல உங்களுக்கு வந்து விரோத அலங்காரம்னு போட்டிருக்க சரியா. பிரகாஷம் பத்ர ததஸ்ததாபிஹிதேன கிம் பிரதிபன்னம் மௌரியேன. அப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து என்னோட சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன், குடும்ப பரண பர்யாப்தோ அர்த்தக மே கேஹே அஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பைசாவை கொடுக்குறேன், நீ வந்து சந்தனதாசனை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னானே, அதுக்கு வந்து சந்திரகுப்தன் என்ன ரிப்ளை பண்ணான்னு கேட்குறான் ராட்சசன் மேலே. சரி, ஆரிய ததஹ ஏவம் பணித்தேன சந்திரகுப்தேன பிரதிபணித்தம் ஸ்ரேஷ்டி விஷ்ணுதாசக ந மயா அர்த்தஸ்ய. ஓகே, இந்த மாதிரி சொன்ன இந்த சந்தனதாசனால், இந்த விஷ்ணுதாசனால், இந்த சந்திரகுப்தனானவன் ஏவம் பணித்தேன சந்திரகுப்தேன, சந்திரகுப்தனால் சொல்லப்பட்ட இந்த விஷ்ணுதாசன் இந்த மாதிரி சொன்னான், அதுக்கு பிரதிபணித்தம் அவனால் என்ன சொல்லப்பட்டது, ஸ்ரேஷ்டி சந்தனதாசக சந்திரகுப்தேன பணிதக ஸ்ரேஷ்டி சந்திர விஷ்ணுதாசக என்ன அப்படின்னா, ந மயா அர்த்தசிய காரணேன, அது வந்து கொட்டேஷனில் வரணும், ந மயா அர்த்தசிய காரணேன சந்தனதாசக சம்யமிதக, அர்த்தத்தினுடைய வியாஜம், அர்த்தத்தினுடைய காரணத்தினால் அந்த நிமித்தமாக நான் சந்தனதாசனை அரெஸ்ட் பண்ணலை, கிந்து பிரச்சாதிதா அனேன அமாத்திய ராட்சசிய கிரகஜனக பகுஷக யாச்சிதேனாப்பி ந சமர்ப்பிதா இதி. இவன் வந்து இந்த சந்தனதாசவன் தாசனானவன் இவனால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, அனேனங்கிறது அங்கே சந்தனதாசன், அமாத்திய ராட்சசிய கிரகஜனக பிரச்சாதிதா, அமாத்திய ராட்சசனுடைய ஜனங்கள் அவனுடைய குடும்பமானது பிரச்சாதிதா மறைக்கப்பட்டது, அவன் வீட்டில் வச்சுட்டுருக்கான். பகுஷக யாச்சிதேனாப்பி பல முறை யாச்சிக்கப்பட்ட பொழுதிலும் ந சமர்ப்பிதா இது, அவன் வந்து அவளை சரண்டரே பண்ணலை. தத் எதி தம் சமர்ப்பயதி ததா அஸ்தி அஸ்ய மோக்ஷ, அவன் வந்து அவளை சரண்டர் பண்ணிட்டான், அவளை எங்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னா இமிடியட்டாக அவனுக்கு ரிலீஸு. அந்யதா பிராணஹரக அஸ்ய தண்டக இது, இல்லைனா இவனுடைய பிராணஹரணம், இவனுக்கு வந்து கொல்றது தான், இவனுக்கு பனிஷ்மெண்ட் என்னென்னா டெத்து தான், வேறு எதுவும் கிடையாது. ஏவம் படித்வா வத்தியஸ்தானம் ஆனாயிதா சந்தனதாசக. ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த வத்தியஸ்தானம் கொல்ற இடத்துக்கு இந்த சந்தனதாசனானவன் அழைத்து செல்லப்பட்டான். ததக யாவத்து வயசிய சந்தனதாசிய அஸ்ரோத்தவியம் ந ஸ்ருணோமி தாவத்து ஜுவலனம் பிரவிஷாமி இது ஸ்ரேஷ்டி விஷ்ணுதாசக நகராத்து நிஷ்கிராந்தக. ததக அதற்கு பிறகு யாவத்து வயசிய சந்தனதாசிய அஸ்ரோத்தவியம் ந ஸ்ருணோமி, அவனை பற்றின ஒரு கெட்ட தகவலானது என்னால் நான் கேட்க மாட்டேன் என்கிற காரணத்தினால் அந்த விஷ்ணுதாசனான என்னுடைய ஃப்ரெண்டு தாவத்து ஜுவலனம் பிரவிஷாமி, அந்த கெட்ட செய்தி வருவதற்கு முன் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் என்று கூறிவிட்டு சிரேஷ்டியான அந்த விஷ்ணுதாசன் நகராத்து நிஷ்கிராந்தக நகரத்திலிருந்து வெளியே சென்றார். அகமபி விஷ்ணுதாசஸ்ய அஸ்ரோத்தவ்யம் யாவது ந ஸ்ருணோமி தாவது பத்யாத்மானம் வியாபாதையாமி இது இதம் ஜீரண உத்தியானம் ஆகதக, நானும் கூட விஷ்ணுதாசன்னுடைய அஸ்ரோத்தவ்யம் யாவன் ந ஸ்ருணோமி கேட்கக்கூடாத விஷயங்களை ந கேட்க மாட்டேன் என்கிற காரணத்தினால் தாவது நான் வந்து உத்பத்திய ஆத்மானம் வியாபாதையாமி, என்னை வந்து கழுத்தால் கயிறால் கட்டிண்டு என் உயிரை வந்து தியாகம் பண்ணிட போகிறேன் பண்ணுவதற்காக இதம் ஜீரண உத்தியானம் ஆகதாக, இந்த ஜீரண உத்தியானத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிகிறான். மேலே படிங்க. ஓ, சந்தனதாசன் வந்து கொல்லப்படவில்லையா அப்படின்னு கேட்குறான். ஆ என்ன சொல்றான் அப்படின்னா, அத்திய தாவது வியாபாத்யதே, ப்ராபப்ளி அவன் வந்து செத்து போயாச்சான்னு கேக்குறான்,
கிம் வியாபாதித்தக சந்தனதாசகன்னு கேட்கலாம். இல்லை இல்லை, ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து கொல்லப்படுவான் அந்த சந்தனதாசன் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, சகலு சாம்பிரதம் புனக புனக அமாத்திய ராட்சசிய கிரகஜனம் யாச்சியதே. அந்த சந்தனதாசனானவன் திரும்பி திரும்பி அவனுக்கு வந்து எதை வந்து எதை பற்றி யாச்சிக்கிறா இந்த ராஜ்ய ஜனங்கள் அப்படின்னா, இதை கொடுத்துரு, அது பேர் என்ன, அமாத்திய ராட்சசனுடைய கிரகஜனங்களை கொடுத்துரு அப்படின்னு திருப்பி திருப்பி அவனை கேட்குறா. இருந்தாலும் அவன் வந்து அது கொடுக்கறதுக்கு ரெடியாகல. அவன் வந்து என்ன, ந சக ந கலு சக மித்ர வத்சலதையா சமர்ப்பயதி. மித்ரன் கிட்ட இருக்க ஒரு வாத்சல்யத்தினுடைய காரணத்தினால் அவன் வந்து இஸ் நாட் ரெடி டு கிவ் தன். அதனால் தது ஏதேன காரணேன ந கரோமி மரணசிய காலஹரணம். அவனுடைய அந்த மரணத்துக்கு இட்ஸ் டேக்கிங் டைம் ஃபார் இஸ் டெத்னு அர்த்தம். அது அதை கொடுத்துட்டானா ப்ராபப்ளி அவளுக்கு வந்து சந்தனதாசனை கொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, அவளுக்கு வந்து அமாத்திய ராட்சசனுடைய ஃபேமிலியை கைப்பற்றணும். ஏன்னா அமாத்திய ராட்சசனை பிடிச்சிட்டா ராட்சசன் வந்துடுவான் இங்கே, அதுதான் அவளுடைய கோலு. அதனால் இவனுடைய அந்த டெத்துங்கிறது இட்ஸ் கெட்டிங் டிலேடு பிகாஸ் ஆஃப் திஸ்ங்கிறான். புரியுதா? அதுதான் அந்த கடைசி வரி. தது ஏதேன காரணேன ந கரோமி மரணசிய காலஹரணம். அதனால் இவனுடைய காலஹரணம் டிலே ஆயின்ட்டுருக்கு. ஏதேன காரணேன அஸ்ய பவதி அஸ்ய மரணசிய காலஹரணம் பவதி. அது ஒரு வருஷனு, அது வந்து மற்ற எல்லா புக்லேயும் இருக்குது, அதர் தன் துண்டிராஜா. இந்த காரணத்தினால், அதாவது ராட்சசனுடைய கிரகஜனங்களை திருப்பி கொடுக்க மாட்டான் இவன், அந்த காரணத்தினால் இஸ் டெத் இஸ் பீங் போஸ்போன்டு. ஒன்று, இவன் எப்படியும் வந்து ராட்சசனை திருப்பி கொடுக்க போகிறதில்ல, அதனால் நான் வந்து என்னுடைய டெத்தை வந்து போஸ்ட்போன் பண்ண மாட்டேன். ஏன்னா விஷ்ணுதாசன் சந்தனதாசன் வந்து ராட்சசனுடைய கிரகஜனங்களை திருப்பி கொடுக்க போகிறதில்ல. திருப்பி கொடுக்காத பட்சத்தில் ஹி வில் பி ஹேங்டு. அவன் கொல்லப்பட்டான்னா என்னுடைய ஃப்ரெண்டு விஷ்ணுதாசன் செத்து போயிடுவான். அவனுடைய டெத்தை வந்து விரும்புறதுக்கு இந்த காது ரெடியாக இல்லை. இதனால் நான் என்னுடைய டெத்தினுடைய காலஹரணத்தை செய்ய மாட்டேன்னு துண்டிராஜா சொல்லிருக்கார். சரியா? மேலே படிங்க. ஹர்ஷம் ஆத்மகதம் சாது வயசிய சந்தனதாச சாது சிபேரிவ சிபேரிவ சமுத்பூதம் சரணாகத ரக்ஷயா நிச்சயத்தே துவயா சாதோ யசோ அபி சுஹ்ருதா வினா. சாதோ சரணாகத ரக்ஷயா சமுத்பூதா சிபேஹே யசஹ இவ துவயா சுஹ்ருதா வினாபி நிச்சயதே. சாது சாது சஜ்ஜன, நீ வந்து சரணாகத ரக்ஷயா சரணாகதம் அடைஞ்சவாளை காப்பாத்துறதுக்கோசரம் அடைஞ்ச ஜனங்களினுடைய ரக்ஷையா, அதத் அவளை வந்து அவளுடைய திராணேன அவளை ரட்சிக்கிறதுக்கோசரம் ரட்சிப்பதினால் சமுத்பூதம் உற்பன்னமான ஒரு உனக்கு ஒரு கிளேஷங்கிறது வந்தது. அது எது போல் இருக்குது அப்படின்னா, சிவேஹே யசக இவ ஷிபி, எப்படி வந்து அந்த தன்னுடைய ஒரு இதையே அறுத்து தன் உடம்புலேருந்தே ஒரு தோல் பாகத்தை அறுத்து கொடுத்தானோ, அந்த அவனுக்கு எப்படி ஒரு யஷஸ் ஒரு கீர்த்தி இருந்ததோ அந்த மாதிரி துவயா உன்னால் சுஹ்ருதா மித்ரேன வினாபி நிச்சயதே. நீ வந்து அப்படிப்பட்ட ஒரு யஷஸை வந்து உன் ஃப்ரெண்டு இருந்த இல்லாத பொழுதிலும் நீ அடந்து விட்டாய். புரியுறதா? அதாவது அந்த சிபியானவன் அந்த புறா கோசரமோ ஏதோ ஒரு கபோத்தத்துக்கோசரம் தன்னுடைய இதை வந்து இந்திரனுக்கு எடுத்து கொடுத்தான். தன்னுடைய உடம்புலேருந்து அந்த கபோத்தத்துக்கு ஈக்குவலான ஒரு ஃப்ளஷை வந்து எடுத்து கொடுத்தான். அதுதானே அந்த ஏன் பண்ணான் அவன் அப்படின்னா, அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சது அந்த கபோத்தம். அந்த மாதிரி சரணாகதி அடைஞ்சு அந்த ஒரு கபோத்தத்துக்கோசரம் அவன் பண்ணான். பட் இங்கே வந்து அந்த சிபிக்கு என்ன ஒரு யசஸ்ஸோ அதுக்கு சமானமான ஒரு யசஸை நீ அடைஞ்சுட்ட. ஆனால் அங்கே வந்து சரணாகதி அடைஞ்சு அந்த கபோத்தத்துக்கு கொடுத்தான். இங்கே வந்து நான் உன்கிட்ட ரெக்வெஸ்ட் கூட பண்ணலை, என்னோடய குடும்பத்தை கொடுத்துடாதப்பா அப்படின்னு உன்னுடைய மித்ரன் உங்ககிட்ட வந்து கேட்காத தருணத்திலும், மித்ரன் உன்னை வந்து அடையாத தருணத்திலும், அந்த சுகுருதா வினா அந்த ஃப்ரெண்டு இல்லாத பொழுதிலும் அவளுடைய குடும்பத்தை நீ ரட்சிச்ச. அதனால் அந்த உபமானமாக கொடுத்துருக்கிற அந்த சிபியை விட நீ ஒரு பங்கு ஜாஸ்தி. வெத்திரை காலங்காரம் இங்கே உபமாலங்காரம் சிவேரிவங்கிற இடத்துல.
சரியா இருக்கா? ஆ மேல படிங்கோ. பிரகாஷஹ பத்ர கச்ச கச்ச இதானி சீக்கிரம் விஷ்ணு தாசம் ஜொலன பிரவேசாத் நிவாரய அகமபி சந்தன தாசம் மரணாத் உன்மோச்சயாமி. மரணாத் மோச்சயாமி. ஸோ வந்து பிரகாஷ் மோச்சயாமி. ஆ ஸோ வந்து பிரகாஷம், நான் வந்து பத்ர நீ போ, சீக்கிரம் கச்ச, நீ போ இதானி விஷ்ணுதாசனை ஜுவலன பிரவேசாத் நிவாரைய, நீ வந்து அவன் அக்னி பிரவேசத்துலேருந்து அவனை காப்பாற்று, நானும் கூட சந்தனதாசத்தை மரணாத் மோச்சயாமி, அவன் செத்து போகிறதுலேருந்து நானும் காப்பாற்றுறேன். ம் என்ன ஒரு உபாயத்தினால நீங்க வந்து அவரை காப்பாத்துறதா இருக்கேள் அப்படிங்கிறான். கட்கம் ஆக்ரிஷ்ய நனு அனேன வியவசாய சுகிருதா நிஸ்திரம்சேன. ஸோ வந்து இந்த அவனுடைய கட்கத்தை காமிச்சுட்டு சொல்றான், என்னுடைய விவசாய சுகிருதா அப்படின்னா கஷ்டகாலத்தில் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கின்ற, கஷ்டகாலத்தில் என்னோட இருக்கின்ற இந்த நிஸ்திரம்சேனை அப்படின்னா அவனுடைய கட்கேனை, இதை வச்சுண்டு நான் எதால் எந்த எப்படி காப்பாற்ற போகிறேள் அப்படின்னு கேட்குறான். இந்த கஷ்டகாலத்துலேயும் என்னோட இருக்கின்ற இந்த வாள், அந்த வாளை வைத்து கொண்டு அவனை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பஷ்ய அப்படிங்கிறான். இதை நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்.